நீ எப்போ என்ன பண்ணுவேன்னு புரிஞ்சுக்க முடியலையே. புரிஞ்சுக்க முடியலையா? நான் எப்போ என்ன பண்ணுவேன்றது எனக்கே புரியலையே. நான் நேசிக்கிறேன் தமிழ் மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, டாபிக் என்னன்னு உங்களுக்கே தெரியும். அதாவது பாய்ஸுக்கு ஒரு முக்கியமான ஒரு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் தான். என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஆண்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விந்துவை வந்து சேமித்து வைக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது இது வந்து பிரம்மச்சரி அப்படின்னு வந்து சொல்லலாம், நோ ஃபேப் அப்படின்னு வேணால் சொல்லலாம். அதாவது இந்த நோ ஃபேப் பிரம்மச்சரி அப்படின்ற ஒரு விஷயத்தை தாண்டி எதுக்காக இந்த விந்துக்கு வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட், பாய்ஸோட செமன் வந்து அவ்வளோ முக்கியமா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா பாய்ஸோட செமன் வந்து ரொம்ப முக்கிய தான். இந்த ஜென்ரேஷன் சரி பீப்புள்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பசங்க வந்து ஃபோன் வந்து வந்ததுனால அவங்களுக்கு வந்து இந்த போன் அடிஷனால மூழ்கி அவங்களோட செமனை வந்து வேஸ்ட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ எல்லார்கிட்டையும் மொபைல் இருக்குது, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நல்ல விஷயத்துக்காக வந்து பயன்படுத்துகிறாங்களா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல விஷயங்களும் இருக்குது, அதை விட வந்து பார்த்தீங்கன்னா கெட்ட விஷயங்கள் இருக்குது. ஆனால் நல்ல விஷயத்துக்கு போகிறத விட கெட்ட விஷயத்துக்கு அதிகமாக போய் அவங்களோட எனர்ஜியை வந்து வேஸ்ட் பண்ணுறாங்க. பாய்ஸுக்கு இது ரொம்ப முக்கியங்க. அவங்க உடம்புக்குள்ளே இருக்கிற ஒரு சக்தி என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த விந்து சக்தி அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் தமிழில் வந்து சொல்ல போனால் உயிராற்றல் அப்படின்னு வந்து சொல்கிறான். ஸோ இந்த உயிராற்றல் அப்படின்றது வந்து வீணாக்கக்கூடாது அப்படின்றது தான் நிறைய பேரோட ஒரு கருத்தாகவே இருக்குது. அதாவது நிறைய பேர் வந்து சொல்லலாம் இது வந்து ஒன்றும் தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லி. ஆனால் வந்து அனுபவ ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா செய்கிறவங்களுக்கு, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த செமனை வந்து வேஸ்ட் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு உணர்ச்சி வந்து இருந்துகிட்டே இருக்கும். என்னென்னா நாம் ஒரு பக்கம் வந்து சந்தோஷமாக இருந்தாலும் ஒரு பக்கம் இது வந்து கொஞ்சம் தப்பாக தோணுது அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி தான் இந்த விந்து அப்படின்றது ரொம்ப முக்கியங்க. சித்தர்கள் கூட என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதனுக்கு விந்து ஆற்றல் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஒரு மனுஷனுக்கு எந்த அளவுக்கு அவன் உடம்புக்குள்ள அந்த விந்து வந்து சரியான அளவுக்கு வந்து வீணாக்காம வேஸ்ட் பண்ணாமல் இருக்கானோ அவன் வந்து ரொம்ப அழகாக தெரியும். அவனோட ஃபேஸ் வந்து ரொம்ப க்ளோவாக இருக்கும், அந்த அளவுக்கு அவனோட ஸ்கின் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அவன் வந்து பார்த்தீங்கன்னா அவனோட செல்ஸ் மசில்ஸ் எல்லாமே நல்ல க்ரோத்தாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்ல ஏர் க்ரோத்து, இன்னும் வந்து ஏகப்பட்ட நன்மைகள் வந்து இந்த நிறைய பெனிஃபிட் வந்து இந்த உயிராற்றலில் இருக்குது. ஸோ அந்த உயிராற்றலை வந்து நம்ம வந்து வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் அந்த வேஸ்ட் பண்ணாமல் நம்ம உடம்புக்குள்ளே இருந்ததுன்னா நல்ல பெரிய பெனிஃபிட், நிறைய நன்மைகள் வந்து இருக்குது அப்படின்றது சித்தர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆன்மீக ரீதியாக என்னோட சித்தர்கள் வந்து சொல்கிறானே அப்படின்னு, இது வந்து நான் வந்து என்ன ஆன்மீக இதுவும் சொல்லலை, நான் ஒரு பொதுவான இதுவாக தான் வந்து சித்தர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உடம்புக்குள்ள ஒவ்வொரு பாய்ஸ்கிட்டையும் அவனோட விந்து சக்தி அப்படின்றது ரொம்ப முக்கியம். நீங்கள் விந்து சக்தி எந்த அளவுக்கு அதிகமாக வந்து வேஸ்ட் பண்ணாமல் உங்கள் உடம்புக்குள்ளே வச்சுருக்கீங்களோ அதை வந்து உங்கள் உடம்பு வந்து அந்தளவுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மெடிடேஷன் வந்து பண்ணலாம். மெடிடேஷன் யார் வேணால் பண்ணலாம். அது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த குண்டலினி யோகா அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து மெடிடேஷன் பண்ண நீங்களாக வந்து இந்த யூடியூப்பை வந்து நல்ல விஷயங்கள் இருக்குது, யூடியூப்பை பார்த்து மெடிடேஷன் பண்ணலாம். குண்டலினி யோகா அப்படின்றது இருக்குது, அதுவும் யூடியூப்பில் வந்து சொல்லித்தராங்க. அப்படி இல்லைனா அது வந்து நேரடியாக கிளாஸ் போய் நீங்கள் சொல்லித்தரலாம். ஸோ குண்டலினி யோகா வந்து நேரடியாக கிளாஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மெடிடேஷன் நீங்கள் வீட்டிலேருந்தே பண்ணிக்கலாம். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் மெடிடேஷன் பண்ணாலும் சரி அந்த செமன் வந்து உங்கள் உடம்புக்குள்ளே இருந்தால் தான் உங்களுக்கு கான்சன்ட்ரேட் பவர் கிடைக்கும். ஸோ மெடிடேஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ செமனில் வந்து ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது, அதை நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் உங்கள் உடம்புக்குள்ளே இருக்கிற உயிராற்றலை நீங்கள் எந்த அளவுக்கு அதிகமாக சேர்த்து வச்சு நீங்கள் பயன்படுத்துகிறீங்களோ அந்த அளவுக்கு பல நன்மைகள் வந்து கிடைக்கும். இது அதுக்குன்னு வந்து நம்ம கேர்ள்ஸோட சேரக்கூடாதா அப்படின்னா கேர்ள்ஸோட சேரலாம், அதாவது உங்கள் மேரேஜுக்கு அப்புறம் சேரலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி பல தப்புகள் வந்து பண்ணக்கூடாது அப்படின்றது தான் சொல்கிறாங்க. ஸோ உண்மையிலேயே பிரம்மச்சரியம் அப்படின்றது தான் வந்து தமிழில் வந்து சொல்கிறாங்க. ஆண்களுக்கு இந்த விந்து சக்தி அப்படின்றது ரொம்ப முக்கியம். இதை தேவையான அளவுக்கு மட்டும் பயன்படுத்துங்க, தேவையில்லாமல் பயன்படுத்தாதீங்க, ரொம்ப வேஸ்ட் பண்ணாதீங்க, அதுக்கு வந்து மெடிடேஷன் பண்ணுங்கள். அதுதான் நான் வந்து நான் சொல்லிக்கிறேன். ஸோ இந்த டாபிக் வந்து ஒருத்தர் கேட்டிருந்தார், நான் சொன்னேன் இந்த மாதிரி பல விஷயங்களை தெரிஞ்சிக்க நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் என்ன மாதிரி வீடியோஸ்லாம் வந்து போட்டுட்ருக்கோம் அப்படின்றத ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், பிளேலிஸ்ட் இருக்குது, அதை ஒருவாட்டி பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டாபிக் பற்றி எதாவது பேசினாலும் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி.